ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி ஐகான். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐ மீன் இந்த செஷன்லேருந்து இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய அக்கவுண்ட்ஸ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சம்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, அக்கவுண்ட்ஸில் எந்த மாதிரியான சம்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூனிட் நம்ம எடுக்கும் பொழுது கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க. ஓகே, கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கேட்பாங்க. சரி, ஸோ கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரெண்டு இருக்குது இல்லைங்களா? சரி, இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, பிஎன்ஆர் டிவைடட் பை 100, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போ க்வெஸ்சன் ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒருத்தர் எக்ஸ் அப்படிங்கிறவர் வந்துட்டு 1.5 lakhs வந்துட்டு லோன் வாங்குறாரு, அண்டு ஹிஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 12% ஃபார் த டைம் பீரியட் ஆஃப் 2 years. ஓகே, நவ் கேல்குலேட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? ஸோ கேல்குலேட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லியாச்சு. ஸோ வாட் வி நோ இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஃபைன். ஸோ வாட் இஸ் பி ஹியர்? 1,50,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் 2. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 12%. ஸோ வென் எவர் வி ஆர் டேக்கிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்ம என்ன பண்ணணும்னா, 12%ங்கிறதுனால 12 divided by 100, so which is equivalent to 0.12. okayla, so appo nama 12 appdin eduthukka koodadhu, 0.12 nu eduthukonu. So ipo neenga idha calculate pandringa nu vaingla, idha neenga calculate panninga appdina answer would be 36,000. okayla, so appo enna 1.5 lakh rupees ku avaru kadan vaangirukkaru, 12% avarude vaddi, 2 வருஷத்துக்கு அந்த கடனை வாங்கியிருக்கார் அப்படின்னா, அவர் வட்டி எவ்வளோ கட்டுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 36,000 rupees வட்டி கட்டுவார். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இதே சம் வந்துட்டு நார்மலாக கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ 2 years இல்லையா, நீங்கள் என்றைக்குமே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எடுக்கும் பொழுது 12% பர் ஆனமா, பர் மந்தா, ஆர் பர் குவார்ட்டரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ வென் எவர் வி ஆர் அப்ளைங் ஃபார்முலா இல்லையா, ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச் எவ்ரி திங் டு பர் ஆனம், அதாவது வருட கணக்கில் தான் வந்துட்டு வட்டி விகிதத்தை நம்ம சொல்ல முடியும். ஸோ பர் மந்த் ஆர் பர் குவார்ட்டர் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இது வந்து நார்மல் மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, அதாவது மனக்கணக்கில் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ 1.5 lakh, சரிங்களா, 1.5 lakh rupees. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு அவருக்கு 12% இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இயரில் அவர் எவ்வளோ கட்டுவார், 12% கட்டுவாரா? ஸோ 12%ங்கிறது என்னது, 1.50 × 12 divided by 100 இல்லையா? ஓகே, அப்போ எவ்வளோ வரும் உங்களுக்கு, 18,000 வருமா? கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுங்கள், 18,000 வரும். ஃபைன், இது வந்து ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் ரேட். ரைட், செகண்ட் இயருக்கு அகெயின் 18,000 வரும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற பியூட்டி என்ன அப்படின்னா, வென் எவர் இன்ட்ரெஸ்ட் இஸ் கேல்குலேட்டிங், இட் வில் பி கேல்குலேட்டட் ஒன்லி ஆன் த பிரின்சிபல். ஓகே, இட் வில் பி கேல்குலேட்டட் ஒன்லி ஆன் த பிரின்சிபல், நாட் ஆன் த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ் எவ்வளோங்க வட்டி கட்டியிருக்காரு? ஸோ வி ஹாவ் டு ஆட் தீஸ் திங்ஸ், ஸோ விச் இஸ் 36,000. ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஃபார்முலாவை ரிலே ஆகிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நார்மல் மனக்கணக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சில 1 mark சம்ஸ் எல்லாம் ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் இவ்வளோ தான். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே இட் வில் பி ஈஸி. ஓகே, ஃபைன். இதே சம் வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி போடலாம்? ஓகே, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வரும்பொழுது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டினுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா,
A is equal to P into 1 plus R by 100 whole power N. இது தான் வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ அதாவது என்ன அர்த்தம்னா, பிரின்சிபல்ஸ் இருக்குது. பிரின்சிபல் எவ்வளோன்னு நமக்கு தெரியும், 1.5 lakh. ஓகே, இன்ட்டு 1 plus R. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 0.12 நம்ம எடுத்துருக்கோமா, 0.12 ஹோல் பவர் 2. ஓகே, ஸோ 1.50 இன்ட்டு 1.12 ஹோல் பவர் 2. நீங்கள் இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்ட்டு. உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5 lakhs இன்ட்டு 1.12 ஹோல் ஸ்கொயர். 1.12 ஹோல் ஸ்கொயர்னு நீங்கள் எப்படி எடுப்பீங்க, 1.12 இன்ட்டு 1.12. சரி, 1.12 இன்ட்டு 1.12 எவ்வளோ வரும் நமக்கு? ஸோ கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். 1.12 இன்ட்டு 1.12 வந்துட்டு 1.2544. ஸோ 1.2544 வரும் இல்லையா. ஸோ அப்போது 1.5 lakhs இன்ட்டு 1.2544 இதை போட்டிங்க அப்படின்னா, ஸோ யூ வில் கெட் யுவர் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.2544 இன்ட்டு 1,50,000. ஸோ 1,88,160 rupees வருது. ஸோ உங்களுடைய அசல் வந்து 1.5 lakh, நீங்கள் கட்ட போகிற அமௌண்ட் வந்து 1,88,160. ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோங்க வட்டி விகிதம் டிஃப்ரென்ஸு, 1,88,160 உங்களுடைய அசலை கழிக்கணும். கழிச்சிங்க அப்படின்னா வர வேல்யூ தான் வந்துட்டு உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதே சமம் பார்த்தோம், 36,000 தான் கிடைக்குது. இதே வென் வி ஆர் கம்மிங் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 2,000 ரூபா கூட கிடைக்குது. ஸோ அப்போது ஆன் கம்பேரிங் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆல்வேஸ் கிவ் லெஸ்ஸர் இன்கம் தேன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதில், சரிங்களா. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, வெனவர் யூ ஆர் கெட்டிங் இன் டு எக்ஸாம் இல்லையா, ஸோ தட் டைம் தே வில் பி ஆஸ்கிங் கொஷின்ஸ் லைக் திஸ் அண்ட் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கேஸ் ஸ்டடிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர் தியரம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வென்எவர் வி ஆர் கோயிங் த்ரூ எனி கான்செப்ட், யூ ஹாவ் டு கம்பேர் த ரைவல்ரி கான்செப்ட் ஆல்சோ. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் மட்டும் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஸோ தே கேவ் 2 methods இல்லையா, எதுக்காக அந்த 2 methods இருக்குது, எந்த மெத்தடு பெட்டரான மெத்தடு, பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த மெத்தட் பெட்டரான மெத்தடு அப்படின்ற மாதிரி க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ அது வந்துட்டு எப்போவுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ வென்எவர் யூ ஆர் டேக்கிங் அ கான்செப்ட் அண்ட் வென்எவர் யூ ஆர் ஸ்டடிங் அ கான்செப்ட், ஜஸ்ட் கம்பேர் வித் த ஓல்டர் ஒன், அதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, எதனால் இந்த கான்செப்ட் உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே. இது இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேளுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இது பேசிக் சம்ஸ் தான், உங்களுக்கு ஏதாவது சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதையும் நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா.